وعليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் என்னென்ன புலன்களை அடக்கி வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, குறிப்பாக நம்முடைய நாவுகளை அடக்கி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த கட்டளையை முழுமையான முறையில் பின்பற்றி வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, இரு தாடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலும்பில்லாத ஒரு உறுப்பு தான் நாவு என்பது. அந்த நாவு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும், இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் மிக பலமான உறுப்புகள் முதல் கொண்டு பலகீனமான உறுப்புகள் வரை எல்லா உறுப்புகளும் நாவிடத்திலே ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் பாதுகாவல் தேடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், இந்த நாவுதான் மனிதனை உயர்த்துகிறது, இந்த நாவுதான் மனிதனை தாழ்த்துகிறது, இந்த நாவுதான் மனிதனை கண்ணியப்படுத்துகிறது, இந்த நாவுதான் மனிதனை இழிவுபடுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுகின்ற பொழுது, இந்த நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு சொர்க்கத்தை நான் பெற்றுத் தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தையே பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆற்றல் நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த நாவை பேணி பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாமுனா ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாவினுடைய விபரீதங்கள் குறித்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விஷயங்களை இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்தாலும், அதிகமான முறையிலே இந்த சமூகம் ஒரு 4 விஷயங்களில் பாதிக்கப்படுகிறது. நாவின் விபரீதங்களில் ஒரு 4 விபரீதங்களில் அதிகமான முறையில் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த 4 சற்று விரிவாக சொன்னார்கள். அதில் முதலாவது நாவின் விபரீதங்களில் முதலாவது பொய் சொல்லுதல், அதிலிருந்து ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது புறம் பேசுதல், அதிலிருந்து முழுமையான முறையில் ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று 2 விஷயங்களை சொல்லிவிட்டு, மூன்றாவதாக இமாமுனா ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாவு வீணான விவாதங்களில் தர்க்கங்களில் ஈடுபடுகிறது, அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சமூகத்தில் விவாதம் என்பது, ஒரு காலத்தில் விவாதம் ஒரு மிக பிரயோஜனமானதாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவாதம் செய்திருக்கிறார்கள், யூதர்களிடத்திலே, காஃபிர்களிடத்திலே, வேதக்காரர்களிடத்திலே விவாதம் செய்து இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்றெல்லாம் நம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக புறப்பட்ட எத்தனையோ மனிதர்களிடத்தில் இமாம் பெருமக்கள் நிறைய விவாதங்கள் செய்து இந்த சமூகத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் வாழ்நாளில் பெரும்பகுதி விவாதங்கள் செய்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதிலே மிகப்பெரிய பாடுபட்டார்கள் என்றெல்லாம் நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய விவாதங்கள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது வாட்ஸ்அப்பில் நடக்கக்கூடிய விவாதங்களாக இருந்தாலும் சரி, கடை தெருகளில் நடக்கக்கூடிய விவாதங்களாக இருந்தாலும் சரி, டீ குடிக்கக்கூடிய அந்த சிறிய நேரத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் அந்த விவாதங்களின் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை கடந்து நேர வீண் விரயம் ஏற்படுகிறது என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லிக் கொடுத்தார்கள், மிகச்சிறந்த முறையிலே சொல்லிக் கொடுத்தார்கள். ஒருவன் விவாதம் செய்வதற்கு எல்லா தகுதியும் பெற்றிருக்கிறான், அவன் விவாதத்தின் மூலமாக ஹக்கை நாடுகிறான், உண்மையை நாடுகிறான், இந்த சமூகத்தில் உண்மை வெளிப்பட வேண்டும் என்ற இஹ்லாஸான எண்ணத்தோடு விவாதம் செய்வதற்குண்டான ஆற்றலையும் வாய்ப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த விவாதம் செய்வதிலிருந்து தன்னை தவிர்த்து கொள்கிறான் என்று சொன்னால்,
அவனுக்காக சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்து குறித்து தான் பேசினாங்க. இன்னைக்கு விவாதம் செய்ய முடியாதுன்னெல்லாம் இல்லை, இன்னைக்கு பேச முடியாதுன்னு இல்லை. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு சில மனிதர்கள் சவால் விடுகிறார்கள், ஒரு சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க, சவால் விடுறாங்க. நீங்க உங்களால முடியுமா, நீங்க சொல்ல முடியுமா, அப்படியா இப்படியான்னு சவால் விடுறாங்க. அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று இல்லை, பதில் சொன்னால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது என்ற அந்த நிதர்சன உண்மையை தெரிந்து கொண்டு, யார் அந்த விவாதத்தில் பங்கேற்காமல், விவாதம் செய்வதற்குண்டான தகுதியும் இருக்கிறது, விவாதம் செய்வதற்குண்டான ஆற்றலும் இருக்கிறது, அல்லாஹு கொடுத்த ஆற்றல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் அந்த விவாதத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்து மறுபடியும் சொன்னார்கள், விவாதம் செய்வதற்குண்டான எந்த சூழல்களும் இல்லை, நீ விவாதம் செய்வது வீண் விரயமானது என்றிருந்தாலும் கூட, நீ விவாதம் செய்வது பாத்திலைத்தான் வெளியாக்கும், பாத்தில் என்று சொன்னால் ஹக்குக்கு மாற்றமானது, அந்த பாத்திலைத்தான் அசத்தியத்தை தான் வெளியாக்கும் என்றிருந்தாலும் கூட, அந்த நேரத்தில் நீ விவாதத்தை விட்டாலும் உனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், வாய்ப்புகள் இருந்து தகுதிகள் இருந்து அந்த சூழல் ஹக்கை உறுதிப்படுத்துவதற்காக இருக்கின்ற பொழுது விவாதத்தை விட்டாலும் அவருக்கும் சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போலவே மறுபடியும் சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய விவாதம் இந்த சமூகத்தில் அசத்தியத்தை வெளிப்படுத்தும், அந்த நேரத்தில் நீ விவாதத்தை விடுவதற்கிருக்கிறதே, உனக்கு அதுவும் சொர்க்கத்திலே ஒரு கீழான பகுதியில் வீடு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக விவாதம் என்பது இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில், இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே அது வீணானதாகத்தான் நாம் பார்க்கிறோம். பல இடங்களிலே, பல நேரங்களிலே, பல இடங்களில் விவாதம் செய்ததனுடைய விளைவுகளை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த சமூகத்தில் எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லை. எத்தனையோ விவாதங்கள் கடந்து விட்டது, நடுவர் இல்லாமல் விவாதம், அதே போல விவாதம் முடிந்ததற்கு பின்னால் விவாதத்திலே பதில் சொல்ல வேண்டியதற்கு முடியாமல் போய் கடைசியில சப்பக்கட்டு கட்டுவதெல்லாம், விவாதம் முடிந்ததற்கு பின்னால் கேசட்டில அடிஷனலாக நுழைப்பது, இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு விவாதம் என்பது தன்னுடைய கொள்கையை திணிப்பதாகத்தான் சமூகத்தில் பார்க்க, மார்க்கத்தை வளர்ப்பதாக இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி கொண்டான விவாதம் என்பது இன்றைக்கு நாம் எங்கும் பார்க்க முடியாத ஒரு சூழல். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விவாதம் என்பது உள்ளத்தை கடுமையாக்கிவிடும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். விவாதம் செய்வது உள்ளத்தை கடுமையாக்கிவிடும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஹக்கை சொல்லிக் கொண்டே இருங்கள், விவாதம் தேவையில்லை என்று நம்முடைய இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப நாவினுடைய விபரீதங்களிலே மிக முக்கியமானது இந்த விவாதம். இந்த விவாதம் என்ன செய்துனா, இன்னைக்கு நிறைய நேரத்தை வீணாக்கிறது மட்டுமல்ல, அவன் கொண்டிருக்கக்கூடிய அசத்திய கொள்கையில் அவன் வீண்டு வராமல் அந்த கொள்கையிலேயே இருந்து அப்படியே மௌத்தா போகக்கூடிய ஒரு சூழலை இந்த வீண் விவாதங்கள் ஏற்படுத்துகிறது. எனவேதான் இமாமனா கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, வீண் விவாதங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும், அது நாவினுடைய விபரீதம், நாவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து சொன்னார்கள், அதே போல நாவினுடைய இன்னொரு விபரீதம் என்னவென்று கேட்டால், நீங்கள் அடுத்தவர்களை தேவையில்லாமல் புகழுதல் என்பது நாவிலே ஏற்படும். ஒரு மனிதனை அவன் நல்ல செயல் செய்கின்ற பொழுது அவனை பாராட்டுவதில் தவறு இல்லை. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நல்ல செயல் செய்பவர்களை பாராட்டுவது சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய நடைமுறை. ஒருத்தர் நல்ல அமல் செய்கிறாரு, ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா அவரை புகழ்வது இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய நடைமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை, சஹாபாக்களுடைய நடைமுறை. குர்ஆன் ஷரீஃபில் நம்ம பார்க்கிறோம், குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்லித் தருவான், யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அல்லாஹ் பாராட்டுகிறார், அவர்கள் தான் உலாய்க்கும் கைருல் பரியா, இந்த படைப்புகளில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருவான். இன்னல்லதி நாமனு வ அமிலு ஸாலிஹா, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ உலாய்க்கும் கைருல் பரியா, அவர்கள் இந்த படைப்புகளில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப நல்ல காரியம் செய்கின்ற பொழுது, நற்கருமங்கள் புரிகின்ற பொழுது அவர்களை பாராட்டுவது அல்லாஹ்வுடைய நடைமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லித் தருவார்கள், மன் சன்ன சுன்னத்தன ஹசனா என்ற ஹதீஸுகளோடு சொல்லுவார்கள், யார் நல்ல அமலுக்கு வழிகாட்டுகிறார்களோ, யார் நல்ல செயல்களுக்கு நடைமுறைகளுக்கு பழக்க வழக்கங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலியை தருவான் என்ற கருத்திலே நிறைய நபிமொழிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப ஒரு மனிதன் நல்லது செய்கிறப்ப அவரை பாராட்டுவது என்பது ஒரு நல்ல காரியம். ஆனா ஒருத்தர் அநியாயம் செய்யறான், அவன் இருந்து இவனுக்கு ஏதோ பிரயோஜனம் தேவைப்படும்,
ஒருத்த அநியாயம் செய்யறான், அவன் இருந்து இவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் தேவைப்படுதுங்கிறப்ப இந்த நாவை பயன்படுத்தி தேவையில்லாத இடத்தில் அந்த புகழை வைக்கிறான். இது அல்லாஹிற்கு பிடிக்காதவன். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், அதாவது அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை, அல்லாஹுடைய ஒப்பந்தம் சொர்க்கத்தை என்ன செய்ய முடியாது, அநியாயக்காரர்கள் பெறவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான். அநியாயக்காரன் யார், எந்த பொருளை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு மாற்றமான இடத்தில் ஒன்றை வைக்கின்ற பொழுது அவன் அநியாயம் செய்தவன் என்று மைதாவி ரஹ்மத்துல்லாஹி அறிவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், ஜமக் ஷரி இமாம் அவர்களும் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்ப ஒருவனை புகழ்வதற்கு தகுதி இருந்தால் புகழலாம். ஆனா இன்னைக்கு தகுதி உள்ளவர்களே புகழ்றோம். இன்னைக்கு பார்க்கிறோம் சுபஹானல்லாஹ், ஒருத்தர் எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணனாலும் எவ்வளவு பெரிய கள்ளத்தனம் பண்ணனாலும் அவன் அவ்வளவு சிறந்தவன், அவன் இவ்வளவு சிறப்பானவன், அவனுடைய அந்த இதை நம்ம மறக்க முடியாது அப்படின்னு புகழக்கூடிய இன்னைக்கு சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தெள்ள தெளிவாக ஒருவன் நிறைய பாவங்களை செய்கிறான், விபச்சாரம் செய்திருக்கிறான், அதே போல காசு பணங்களை திருடி இருக்கிறான், இந்த சமூகத்தை பல்வேறு மோசமான பாதைகளை செலுத்தி இருக்கிறான். நான் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான், இப்படிப்பட்ட மனிதர்களை இன்றைக்கு சர்வசாதாரணம், அவர்களை நீங்க திட்டாதீங்க, என்ன இருந்தாலும் அவர் பெரிய ஆளு, அவர் அப்படி இவர் இப்படி என்று புகழக்கூடிய ஒரு சூழலை சமூகத்தில் நிறைய நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரை புகழ வேண்டுமோ அவர்களைத்தான் புகழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலாம், வலிமார்களை புகழலாம், மூமின்களில் நல்லது செய்தவர்களை புகழலாம், பாராட்டலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் பாராட்டக்கூடிய, எதுக்கு பாராட்டுற, நான் அவரை பாராட்டுவதன் மூலமாக எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும், ஒரு டீக்காக, ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் டீக்காக, ஒரு நேர சோத்துக்காக தேவையில்லாம ஒரு அநியாயக்காரர்களை நியாயமானை போல புகழ்ந்து பாராட்டுவது என்பது இருக்கிறதே நாவினுடைய மிகப்பெரிய விபரீதங்களில் ஒன்று என்று இமாமனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அவன் எந்த புகழுக்கும் தகுதி இல்லாதவன், எந்த புகழுக்கும் தகுதி இல்லாதவன், அவனை பாராட்டுவதற்குண்டான எந்த முகாந்திரமும் எந்த வாய்ப்பும் அவனிடத்தில் இல்லை, அவனை நீங்கள் புகழுகின்ற பொழுது உங்களுக்கும் சேர்த்து அவனோடு நரகத்தில் தங்குமிடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய நாவுகளின் மூலமாக யாரை புகழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை, யாரை புகழ்வதற்குண்டான அனுமதிகளை இந்த ஷரியத்து வழங்கி இருக்கிறதோ அவர்களை மட்டுமே புகழ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. முடிந்த மட்டிலும் அமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை, முடிந்த மட்டிலும் ஹக்கை எடுத்துச் சொல்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வீணான விவாதங்களில் இருந்து, வீணான தர்க்கங்களில் இருந்து, வீணான அந்த பொன்னான நேரங்களை கழிப்பதில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. நம்முடைய நாவுகள் அல்லாஹ் ரசூல் எந்த பாதையில் செலுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அந்த இடங்களில் மட்டும் செல்லுபடியாகுவதற்குண்டான வாய்ப்புகளை தருவானாக. அல்லாஹுடைய தூது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை பெற்ற நாவாக, அவர்களுடைய வாக்குறுதியை பெற்ற சொர்க்கத்திற்கு தகுதியான மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன் வ ஆஹிர தஹவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.